லிங்கப்பள்ளி கிராமத்தில் இருக்கிற சுதர்ஷன் காவேரி தம்பதிகளுக்கு கீர்த்தி அகிலா அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க. பெரிய பொண்ணு கீர்த்தி சரியா சாப்பிடவே மாட்டா, ஆனா சின்ன பொண்ணு அகிலா எதையாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அவ எப்ப பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. அவளை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அவ சாப்பிடுறத வச்சு அவ சாப்பிடறதுக்காகவே பிறந்திருக்கா அப்படின்னு வேணா சொல்லலாம். இவளை பார்த்து சுதர்ஷனும் காவேரியும் ரொம்பவே பயந்தாங்க. ஏங்க அகிலாவை எங்கேயாச்சும் போய் காமிப்போங்க. எங்கேயும் வேணாம், அவ வீட்லயே இருக்கட்டும். இருந்தா சாப்பிட்டோ, இல்லைன்னா பசியோடவே கிடக்கட்டும். இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனோம், 100,000 ரூபாய் ஆச்சு. அப்போ கூட சாப்பிடுறது குறைஞ்சதா? இல்லல, அது இல்ல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா என்ன, மறுபடியும் இன்னொரு 100,000 செலவாகும். அந்த மருந்து இந்த மருந்துன்னு சொல்லி கடைசியில குணமாகலனா வீட்டுக்கு மறுபடியும் அமுச்சு வச்சிருவாங்க. அது இல்லங்க, நாளுக்கு நாள் நம்ம சின்ன பொண்ணு சாப்பிடுறது அதிகமாக்கிட்டே போனா அப்புறம் அவளை யாரு கல்யாணம் செஞ்சுப்பா? யாரும் பண்ணிக்காம போனா அவ நம்ம வீட்லயே இருக்கட்டும். நாம செத்து போற வரைக்கும் நம்மளையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும் அவ. அப்பா அது மட்டும் வேணாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீர்த்தி வீட்டுக்கு ஓடி வந்தா. பதட்டமா ஓடி வந்த பெரிய பொண்ணு கீர்த்திய பார்த்தப்பவே சின்ன பொண்ணு சாப்பாட்டு ராமி எங்கேயோ எதையோ சாப்பிட்டு யாருக்கிட்டயோ அவ மாட்டிக்கிட்டான்னு சுதர்ஷன் காவேரி தம்பதிகள் அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க. அவங்க நினைச்சது உண்மையாயிடுச்சு. அப்பா, அம்மா, தங்கச்சி, தங்கச்சி வந்து என்ன நடந்ததுன்னு கீர்த்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா சுதர்ஷன் குறுக்குல பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. யாருமா புடிச்சு வச்சிருக்கிறது? நெய் விக்கிற காந்தம்மா. அப்பா, காந்தம்மாவுக்கு வாய் ரொம்ப அதிகம். விக்கிறதுக்கான செலவு 50 ரூபானா அவ நம்ம கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்குவா. இப்போ புதுசு புதுசா கதை சொல்லி எவ்வளவு காசை நம்ம கிட்ட இருந்து வாங்க போறாளோ தெரியல. காந்தம்மா கேட்ல தங்கச்சிய கட்டி போட்டுட்டு உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க கேக்குற காசை கொடுத்துட்டு நம்ம தங்கச்சிய கூட்டிட்டு வரலாம் வாங்கப்பா. கீர்த்தி சொன்ன மாதிரியே வீட்டுல இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு சுதர்ஷன் காவேரி கீர்த்தி மூணு பேரும் சேர்ந்து காந்தம்மா வீட்டுக்கு போனாங்க. காந்தம்மா அகிலாவை கேட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டு அவ முன்னாடி நெய் வச்சிருந்தாங்க. அகிலாவுக்கு அவளை கேட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டுட்டாங்களே அப்படிங்கிற கஷ்டம் இல்லாம முன்னாடி இருக்கிற நெய்ய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நெய்ய சாப்பிடணும்னு நினைச்சா. காந்தம்மாவோட காசை காந்தம்மாவுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து அகிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. டிகிரி வரைக்கும் படிச்ச பெரிய பொண்ணு கீர்த்திக்கு கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் சிட்டில சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கணேஷ் பொண்ணு பார்க்க வந்தாரு. அவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே புடிச்சு போச்சு. அவங்க பார்வையாலேயே மனசுக்குள்ள ஒன்னு சேர்ந்துட்டாங்க. சீக்கிரமாவே கீர்த்திக்கு கல்யாணம் செஞ்சு சிட்டில இருக்கிற மாமியார் வீட்டுக்கு மருமகளை அனுப்பிச்சு வச்சாங்க. அத்தை மாமாவை அம்மா அப்பாவா பாத்துக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கணவன் கணேஷோட அன்பால ரொம்பவே சந்தோஷமா அவளோட வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி. சிட்டி வாழ்க்கைக்கு பழகிக்கிட்ட கீர்த்தி பாக்குறதுக்கு புதுசா வந்த பொண்ணு மாதிரியே இல்ல. அவ ரொம்ப மாறிட்டா. எதனா கேட்டா மாற்றம் நல்லது தானே அப்படின்னு சொல்லுவா. இப்போ கீர்த்தி கிட்ட வாக்குவாதம் பண்றது சுத்த தண்டம் அப்படின்னு அவளோட அத்தை மாமா அப்புறம் கணேஷ் கூட சமாளிச்சுக்கிட்டு போக கத்துக்கிட்டாரு. ஒரு நாள் கீர்த்திக்கு அவளோட அப்பா சுதர்ஷன் போன் பண்ணி நலம் விசாரிச்சாரு. அப்பா, நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீங்களே பண்ணிட்டீங்க. இன்னும் 3 நாள்ல என் அத்தை மாமாவுக்கு 60வது கல்யாணம் செய்ய போறோம். நீங்களும் அம்மாவும் மட்டும் வாங்கப்பா, தங்கச்சிய கூட்டிட்டு வராதீங்க. அப்புறம் இங்க என் மானமே போயிடும். அப்படியே ஆகட்டுமா, தங்கச்சிய கூட்டிட்டு வரமே நானும் உங்க அம்மாவும் வரோம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தத சாப்பாட்டு ராமி அகிலா மொத்தத்தையும் கேட்டுட்டா. ஃபங்க்ஷன்னா நிறைய சாப்பாடு இருக்கும், அதை நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கீர்த்தி இருக்கிற இடத்துக்கு போயிட்டா. அந்த விஷயத்த சுதர்ஷன் போன் பண்ணி சொன்னாரு. ஐயோ அப்பா, சாப்பாட்டு ராமி தங்கச்சி வீட்டுக்கு வந்தானா அவ்வளவுதான் என் கதை. என் வீட்டுக்கார் சம்பளத்தை ஒரே நாள்லயே சாப்பிட்டுருவா. நாங்க சேர்த்து வச்ச காசை 2 நாள்ல செலவு பண்ணிடுவா. இந்த வீட்டையே அவ ஒரே வாரத்திலேயே காலி பண்ணிடுவா. வேணாப்பா. என் கையில ஒன்னும் இல்லம்மா, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவ பாட்டுக்கு அவ கிளம்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாரு சுதர்ஷன். அப்போ கீர்த்திக்கு ஒரே நேரத்துல தன்னோட தங்கச்சி அகிலா சாப்பிடுறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ இப்படி பயந்துகிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சுது. வேக வேகமா கதவு கிட்ட போய் கதவை திறந்து பார்த்தா கீர்த்தி. அப்போ எதிர்க்க சிரிச்சுக்கிட்டே அவளோட சாப்பாட்டு ராமி தங்கச்சி அங்க வந்து நின்னா. அக்கா நல்லா இருக்கியா? இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்கேன் தங்கச்சி, ஆனா
இதுக்கு மேல நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் உன் கையில தான் இருக்கு. சரிக்கா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் முதல்ல கொடு. அப்படி அவ கேட்டதும் கீர்த்தி பயந்துகிட்டே அகிலாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. ஹால்ல அத்த காந்தம்மா இருந்தாங்க. அத்த அத்த, என் தங்கச்சி அகிலா வந்திருக்கா. அதுக்கு இப்ப நான் என்ன செய்யட்டும், ஆரத்தி எடுக்கணுமா, அப்படி இல்லனா கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வரணுமா, அதுவும் இல்லனா அவ குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கணுமா, சொல்லு உன் தங்கச்சி வந்தா நான் என்ன செய்யறது? சாப்பாட்டு ராமி அகிலாவுக்கு பிரியாணி அப்படிங்கற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் அவ காதல விழல. உடனே அவ ஆசையா, சீக்கிரமாவே பிரியாணி வாங்கிட்டு வாங்க அத்த, ரொம்ப பசிக்குது. அக்கா, சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணி வையி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். உன்னோட ரூம் எங்க இருக்கு? அப்படி அவ கேட்டதுமே கீர்த்தி அவளோட ரூமுக்கு அகிலாவை கூட்டிட்டு போனா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்ச அகிலா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. கீர்த்தி ஏதோ ஒரு வேலைய பாத்துக்கிட்டே இருந்தா. இப்படியே மூணு நாள் போனதுக்கு அப்புறமா கீர்த்தியோட மாமனார் மாமியாருக்கு 60th கல்யாணம் தொடங்குச்சு. அகிலா அங்க இருக்கிறதுனால கீர்த்தியோட அம்மா அப்பா அங்க வரல. அவ சாப்பாட்டு ராமி அப்படிங்கறதுனால சமைச்ச சாப்பாடு எல்லாம் அவ எங்க சாப்பிட்டுருவாளோ அப்படின்னு சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. ஆனா சாப்பாட்டு ராமி அகிலா அந்த வாசனைய வச்சே சாப்பாடு எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா. அங்க பெரிய பூட்டு போட்டு இருந்துச்சு. உன் பாதுகாப்பு உன்னோடது, ஆனா இந்த மாய கதவு என்னோடது அப்படின்னு ஒரு பொம்மை கதவை எடுத்துட்டு வந்து வாசலுக்கு பக்கத்துல அவ வச்சா. இதற்கிடையில அந்த பொம்மை கதவு பெரிய கதவா மாறிடுச்சு. கதவை திறந்து உள்ள போயி அங்க பெரிய பெரிய பாத்திரத்துல இருக்கிற விதவிதமான சமையல அவ பார்த்தா. ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சமையல பார்த்ததும் அவ வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவ சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டா. வீட்ல இருந்த எல்லாருமே அடுத்தடுத்தா அகிலாவை பார்க்க வந்தாங்க. அவ சாப்பிடுறத பார்த்து வீட்ல இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஊர்ல மௌனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அவ பிறந்தப்பவே அவளுடைய நிறம் கருப்பாவும் தலையில ஒரு முடிக்கூட இல்லாம அவ பிறந்திருந்தா. அதனாலயே மௌனிகா காலையில எழுந்துச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கூட அதை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்காக அவளுடைய அப்பா அம்மா எவ்வளவோ கிரீம்ஸ் ஆயில்ஸ் என்ன எடுத்துட்டு வந்தாலும் அதுல எந்த லாபமும் இருக்கல. ஒரு நாள் மௌனிகா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா. ரொம்ப கவலையா அவளுடைய அம்மா கிட்ட வந்து சொன்னா, அம்மா, இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேமா, தயவு செஞ்சு ஸ்கூலை விட்டு என்ன நிப்பாட்டிடுங்க. ஏமா, எதுக்காக அப்படியெல்லாம் சொல்ற? ஏன்னு கேக்குறீங்களேம்மா, இந்த அவமானங்களை என்னால தாங்கிக்கவே முடியல. ஸ்கூலுக்கு போனாலே பசங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் பண்றாங்க, அவமானப்படுத்திக்கிட்டேதான் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே கவலையா சொன்னா. பொண்ணோட கஷ்டத்தை அவங்க அம்மாவால நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. உன்னோட கஷ்டம் என்னங்கறது எனக்கு புரியுதுமா, ஆனா இந்த அவமானம் உனக்கு புதுசு இல்லையே. இப்போ இந்த அவமானத்துக்காக நீ படிக்க போலனா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு. உங்க அப்பா கிட்ட புது ஆயில் கிரீம் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். இப்பவே நீங்க நிறைய செலவு பண்ணிருக்கீங்க, இப்ப மறுபடியும் எதுக்குமா? எல்லார மாதிரி ஆவா அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லம்மா. சரி, உன்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு உன்னுடைய படிப்பை நீ வீணாக்கிக்க கூடாது, சரியா? சரிம்மா, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடி அவங்களுக்கு தண்ணிய ஊத்திட்டு வர அப்படின்னு சொல்லி மௌனிகா போனா. மௌனிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பச்சை பசையில் இருக்கிற அழகான செடிங்க தான். மனுஷங்க எல்லாருமே அவளை கிண்டல் பண்றதுனால அவ இயற்கையோட நட்பு வளர்க்க ஆரம்பிச்சா. அவங்க கிட்டதான் வந்து எல்லாத்தையுமே சொல்லுவா. அவளுடைய கஷ்டத்தை அவங்க கிட்டதான் அவ ஷேர் பண்ணிப்பா. இன்னைக்கு மௌனிகா அதுங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் சாரி, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அம்மா கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு வர எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு செடிங்க கூட பேசி எல்லாத்துக்குமே பக்கத்துல இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி அதுங்க கிட்ட இப்படி சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்த உடனே சில்லுன்னு காத்த கொடுக்கறீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க தலையாட்டி கேக்குறீங்க. என்ன நீங்க கிண்டல் பண்ண மாட்டீங்க, அதனாலதான் நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செடிங்க கூட விளையாடி அங்கிருந்து அவ வீட்டுக்கு போனா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் மௌனிகா ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அங்க அவ கூட படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க அவளை கிண்டல் பண்ணாங்க. ஹேய் பாரடி, கருப்பு பொண்ணு, அதுவும் மொட்டை அடிச்சிருக்கிற பொண்ணு. சரி சரி, இவளை இங்கே மொத்தமா கிண்டல் பண்ணிட கூடாது, ஏன்னா கொஞ்ச நாள்ல ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் வருதுல்ல, அப்போ இவளை வச்சு செய்யலாம் வாடி அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணாங்க. மௌனிகா அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு அவளுடைய கிளாஸ் ரூமுக்கு போயிட்டா. அவ சாயந்தரம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது
ரோட்ல அவளுக்கு ஒரு புது செடி கிடைச்சது. அட, இந்த செடியை என் ஃப்ரெண்ட்ஸுங்க நடுவில் கொண்டு போய் வச்சிடுற, இங்கே இருந்தா இந்த செடி வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி அவ அந்த செடியை தூக்கிட்டு அவளுடைய தோட்டத்துக்கு போனா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு புது ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க அந்த ஃப்ரெண்டை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த செடியை நடுறதுக்காக அவ அங்க ஒரு பள்ளத்தை தோண்டினா. கொஞ்சம் ஆழமா தோண்டும் போது அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பெட்டி கிடைச்சது. அட, என்ன இது, இந்த பெட்டியை யார் இங்க வச்சா அப்படின்னு அதை திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு பவுடர் டப்பா ஒரு சீப்பு இருந்துச்சு. அட, சீப்பு பவுடர் டப்பா, இதை யார் இங்க வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு மரம் அவகிட்ட பேசிச்சு. இது உனக்காக தான் மௌனிகா, இந்த இயற்கை உனக்காக கொடுக்கற பரிசுதான் இது அப்படின்னு பேசிச்சு. மௌனிகா ஷாக்கானா, என்னால இதை நம்பவே முடியல, இயற்கை எனக்கு பரிசு கொடுத்துருக்கா. ஏன், நீ தான் எங்களை நல்லபடியா பாத்துப்பியா, நாங்க உன்னை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா? ஓ சரி, இந்த பெட்டில இருக்கிறது எனக்கு எப்படி பயன்படும்? அதோ அதுல இருக்கிற சீப்பு பவுடர் ரெண்டுமே மந்திர சக்தி வாய்ந்தது. அந்த சீப்பை எடுத்து தலையவாறு, அந்த பவுடரை உன்னுடைய முகத்துல பூசிக்கோ, அப்போ இத்தனை நாள் நீ கேட்டது எல்லாமே நடந்திருப்பாரு. அதை கேட்டு மௌனிகா அந்த செடிய அங்கேயே நட்டு அதுக்கப்புறமா பெட்டி எடுத்துட்டு உள்ள போனா. ரூமுக்குள்ள கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற பவுடர் எடுத்து முகத்துக்கு பூசினா. அப்படி பூசின கொஞ்ச நேரத்திலேயே மௌனிகா வெள்ளையா மாறிட்டா. அதை பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. உடனே அந்த சீப்பை எடுத்து அவளுடைய தலைய வாரினா. அப்படி வாரினாலும் இல்லையோ, தலை நெருக்க அவளுக்கு முடி வந்துருச்சு. இப்போ மௌனிகா பார்க்கவே ரொம்பவும் அழகா இருந்தா. கண்ணாடியில அவளை பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றதுக்காக அவ வேக வேகமா அம்மா பக்கத்துல போனா. தன்னுடைய பொண்ணு இவ்வளவு அழகா மாறி இருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ உடனே மௌனிகா அங்க இருந்த செடிங்க கிட்ட வந்தா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எனக்கு பண்ணிருக்கிறது பெரிய உதவி, இதை கண்டிப்பா நான் எப்பவும் மறக்க மாட்டேன். மௌனிகா, இனி உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்கணும். அடுத்த நாள் அழகா மாறின மௌனிகா ஸ்கூலுக்கு போனா. அப்போ அவ கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆனாங்க. இப்ப எல்லாரையும் விட மௌனிகா தான் அழகா இருக்கிறதுனால அவளை அவங்களால கிண்டல் பண்ண முடியாம அவங்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அதை பார்த்து மௌனிகா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா.